வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்களாக்கும் ஃபுட்டு க்ளீனிங்லாக தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு செய்ய போகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாமே கழுவி எடுத்தாச்சுங்க. இனி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணுற விதிலே நான் எடுக்க முடியல. ஏன் கேட்டிங்கனாக்கும் உள்ளக்கு வந்து இருட்டாக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டேன் வந்து அங்கே வந்து க்ளீன் பண்ணுறது எடுக்க முடியாது. இன்ஷாலாம் நான் பார்க்குறேன். இப்போ ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இது ஃபுல்லாக நான் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். எனக்கு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குங்க. தோசைக்கார் போடணும்னு நினச்சி இன்னும் போடலை. கொஞ்சம் மாவுலாம் அரைக்க வேண்டியது இருக்குது. நைட்டு சாயந்தரம் ரெசிபி செய்ய நினச்சிட்டு இருந்தேன். அதுவே ரெடி பண்ணணும். போய் அரைச்சி வச்சாச்சு அது நைட்டு சாயந்தரம் ரெசிபி செய்ய முடியும். மாவு வேறு வீட்டில் காலியாகிடுச்சு. நான் அரைக்க தான் செய்யணும். இப்போ நான் என்ன முடிஞ்ச அளவு வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டு நான் செட் தெரியுங்க. நீங்கள் ஃபுல்லாக அப்படியே போட்டாது எழுதுறேன். ரெண்டு எழுதுறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மூடி எடுத்தாமா. இப்போ பாக்ஸ்லாம் எனக்கு வந்து சும்மா என்ன இருக்கோ அதை வச்சு தான் வச்சிட்ருக்கேன். நான் பர்ஃபெக்டாக ஃப்ரிட்ஜுக்கு ஏற்ற பாக்ஸ்லாம் எதுவுமே வாங்கிலாம் வைக்கல. இந்த எங்கள் ஃப்ரிட்ஜ்லன்னா அது அங்கே கிடக்கு எல்லாமே. இது சும்மா இங்கே என்ன இருக்கோ ஏதாவது டப்பா வைப்போம் அதை கூட எடுத்து வச்சுக்கிடுவேன். வைக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்படுமேண்டு. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் எல்லாமே. பெரிய வச்சுக்கலாம். நம்ம தேவைப்பட்ட மாவு வைக்க தான் கீழே இறக்கி வச்சுக்கலாம். இன்னும் ஒன்று இறக்கி வச்சுக்கலாமா. கரெக்டாக இருக்கும் மாவு வைக்கிறதுக்கு. அவ்வளோ செட் பண்ணியாச்சு. நீலாம் மடிச்சு வச்சுட்டு வேலையை பார்க்கணும். துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். துணியெல்லாம் மடிச்சாச்சு. இங்க படுத்துட்டு துணியெல்லாம் மடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் குழப்பி குழப்பி கிடந்துச்சு. செல்ஃபில் உள்ள துணியை ஃபுல்லாக மடிச்சு அடிக்க வச்சுட்டேன். நீங்க இப்போ தோசை மாவு தோசைக்கு வந்து நான் அரிசி வேற ஊற போடணும். ரொம்ப வேலை அதிகமாக டயர்டாக இருக்கு. அது சர்வத்து வேற பிசைஞ்சு வச்சிருக்கேன். குடிப்போண்டு ஏதாவது குடிக்க முத்துருந்துச்சு. நீங்க மழை வேற பெய்யறோம் என்ன சரி மழைக்காலம் மாதிரி தான் இருக்குது. மந்திரமாகவும் இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிடணும் போல் என்னமோ தோணுங்கிட்டு சர்வத்து போட்டு வச்சுருக்கேன். காலை சமையல் பார்த்தீங்கனாக்க லெமன் ரைஸ் செஞ்சு பசங்களுக்கு மீன் பொறிச்சு கொடுத்துருந்தேன். அது கொடுத்துனா அது மிச்சம் இருக்குது. அதான் நான் மதியத்துக்கு எங்களுக்கு இப்போ சமையல்லாம் பண்ணலை. வேலை கொஞ்சம் அதிகம். வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பெட்ஷீட்டெல்லாம் மாற்றியாச்சு. கொஞ்சம் வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி க்ளீன் பண்ணலாம் செட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வீடை மட்டும் கச்ச கச்சன்ற கிடக்கு பாருங்க. இப்போ நிறையா இருந்துச்சு. இப்போ ஓரளவு பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா மேலே வந்து பூனை தொலை தாங்கலை. கொஞ்ச நாளாக தான் நைட்லாம் டப டப டபுன்னு உருட்டிக்கிட்டே இருக்க பூனை தொலை தாங்கவில்லை. அதுக்கு அந்த ஏனி மரத்தை வச்சு சரி வந்தால் பற்றி பற்றி விட்டமாக்கோ திருப்பி வராது இல்லையா. அதுக்கான மரம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் பீரோ வந்து எடுத்து அங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. ட்ரெஸ்ஸு கொண்டு போய் மடித்து வைக்க முடியல. பீரோ தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கணும். இந்த ஏனி மரத்தை எடுத்துகிட்டு இங்கே பீரோ கொண்டு வைக்கணும். அந்த வேலை இருக்கான் துணிலாம் காலி பண்ணிட்டு தூக்கிட்டு வர்றதுக்கு சாயந்தரம் பசங்களாம் வந்தால் தான் செய்யணும். அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூலர்லாம் எவ்வளோ குளிர்கால முடிஞ்சு அதை எடுத்து அங்கே போட்டுருணும். நீங்கள் இடைஞ்சலாக இருக்கிறது இடம் சின்ன இருந்தானா அதுக்குள்ளே தான் நாங்கள் எல்லாமே இருக்கணும். அதனால் இந்த கூலர் தூக்கி அந்த வேஸ்ட் ரூமில் வச்சிடணும். அந்த ரூமில் வச்சிடணும். வச்சுட்டு பீரோ மட்டும் தூக்கி இங்கே வச்சிடணும்.
இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரிசி தோசைக்கு வந்து அரிசி உரப்ப போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்து இந்த பச்சரிசி வந்து தண்ணியில் இந்த அலசி லைட்டாக உணர வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி மாவு மாதிரி எடுத்துக்கிற போகிறேன். எங்களை சாயந்தரம் வந்து வசிங்க வந்து பூர்ண கொழுக்கட்டை மடிப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதை கேட்டிருந்தாங்கன்னா சரி இப்போ பாச்சா வந்து போகும்போது சொல்லிட்டு போயிருந்தேன் மடிப்பு கொழுக்கட்டை செஞ்சு வைங்க வந்தீங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் வரனால வந்து மிக்சில் அரைக்கின்றதை வீட்டில் மிக்சியில் போட்டு அரைச்சி மாவை எடுத்துக்கினாலே இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைக்க போகிறேன், அரைச்சிட்டு உங்களை நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா லைட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ சளிச்சு பார்க்கலாம். சளிச்சிட்டு சளிச்சிட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். இதில் வந்து சளிச்சுக்கலாம், தெரியல வருமானு பார்ப்போம். சளிச்சிட்டு வந்து அதனால் சுற்றி சுற்றி போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். மாவாக இருக்கேன் அந்த மாவு. லாஸ்ட்டு வந்து நம்ம சளிச்சிட்டு அரைச்சி முடித்த பிறகு அது மிக்சியில் போட்டு சுத்தின மாதிரி நம்ம நைஸ் போடுறான்ட்டு ஆயிரும். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சாதே நமக்கு இடிப்பு மாவு கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்து வந்தேன். சரி சளிச்சு கொஞ்சம் அரிசி செஞ்சு அதை சேர்த்துட்டேன். இப்போ சளிச்சிட்டு திருப்பி நான் அரைச்சி மாவை சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ வசியம் வந்து விளக்க வேண்டி வரட்டும். நம்ம வந்து மாவு பிசைஞ்சு மடிப்பு கடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கு வந்து நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ உளுந்தை வந்து தொளி உளுந்து தான், தொளியெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கனாக்கா அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கு ஃபஸ்ட்டு மாவு ஆட்டிருப்பேன். வெளியே வந்து மந்தேரமாக இருக்குது, இங்கே பாருங்கள் வெளியே வந்து வெளியே பார்த்தீங்கன்னா மந்தேரமாக இருக்குது, கரண்ட் போனாலும் போயிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு தோசை மாவு வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கிரைண்டரில் மாவு போட்டுட்டு நான் இந்த மடிப்பு கொழக்கடை செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட் நான் உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டுடலாம். நான் கிரைண்டரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் உளுந்தை போட்டுற போகிறேன். இப்போ உளுந்து வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். வெந்தயத்தை போட்டு ஆட்டிட்டு அப்படியே உளுந்த போட்டுட்டு இப்போ உளுந்து ஆட்டிட்டு போட்டோம். நாங்கள் வந்து நம்ம மடிப்பு கட்டையை ரெடி பண்ணிடலாம். வசியம் வந்து விளக்கிட்டு வாங்க போயிருக்கேன், நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாவு வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் இப்போ வந்து உப்பையும் எடுத்துக்கலாம். சொன்ன பார்த்தீங்கன்னா மழை மேகமாக இருக்குன்னு இப்போ கரண்ட் போயிடுச்சு. ஐயோ வேணா அண்ணா வந்து கிரைண்டரில் வந்து உளுந்து போட்டிருக்கேன், அதுக்கு வந்துடணும். வெளியே டமாட்டோமான்னு சத்தம் கேட்குது, அதுதான் தோசைக்கே நான் போட மாட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து அளந்து மாவு எடுத்துக்கலாம். இந்த கப் எடுத்துக்கலாமா? இந்த கிணத்துல வந்து ஒரு கிண்ணம் மாவு எடுத்துருக்கேன், அதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் அளவு தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. லைட்டாக வறுத்துக்கலாம். சுடு வரைக்கி வறுத்துக்கலாம். வெளியே டம்ம டம்மா சத்தம் கேட்குதுங்க வானம் வந்து. இப்போ ஸ்டவ் அமைச்சிடலாம். அமைச்சிட்டு இந்த அளவு அமைச்சிக்கலாம். ஒரு கப் மாவு இருக்குமா, ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது தேன அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கலாம், சும்மா கொஞ்சமா. தண்ணி கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து இதில் சேர்த்துடலாம். சும்மா அப்படியே சேர்த்துடலாம், கொஞ்சமா சேர்க்கணும்னா அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும், மூடி வச்சிடலாம்.
நல்லா ஆறட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான வந்து தேங்காய் வெள்ளக்கட்டியில நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து மாவு லைட்டா ஆறிடுச்சு. ஒரு பிளேட்ல மாதிரிக்கே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி செய்கிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த சைடில் வந்து தேங்காய் வந்து பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெள்ளக்கட்டி எடுத்து வச்சுட்டோமாக்கும். இப்போ மாவு பிசைஞ்சு நம்ம உருண்டை போட்டு வச்சுட்டு வெள்ளக்கட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு பாடிடுச்சு. அதே மாதிரியே இதையும் விடுறோம். போட்டு நல்லா ஊட்டி எடுத்துக்கலாம். இல்ல பால் மாதிரி போட்டு போட்டு உரம் எடுத்து வச்சேன். உருண்டை போட்டு எடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து மடிக்கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இது மடிக்கொழு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இது பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நான் வந்து மடிப்பு கலக்கை தான் சொல்லுவேன். இதை வந்து இது ஓரம் அடித்து வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணி நம்ம வந்து மடிப்பு கலக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன டைம் ஆச்சு, பச்சை வந்துடுவோம், வரமுறை செய்யணும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நல்லா க்ளீனாக கவர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து எண்ணெய் கிழிச்சிடலாம். இப்போ கவரை வந்து இப்படி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா க்ளீனாக இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் தேங்காய் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் அப்படி டேரெக்டாகவும் வைக்கலாம். அதுவும் இல்லை, இல்லாட்டா நீங்கள் வந்து அடுப்பில் வந்து வெள்ளக்கட்டியை போட்டு இதையும் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வெள்ளக்கட்டி நம்ம வந்து நல்லா மெல்ட் ஆகும். கரைஞ்சோடனே தேங்காய் பூவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்வீட்மாக தனியாக எடுத்து வச்சு விட நீங்கள் இந்த பூரணத்தோட இது குழம்பு புடவை வைக்கலாம். நான் அப்படி இல்லை, நான் டேரெக்டாக வைக்க போகிறேன். இப்போ இது துரியும், நான் பூமாக துரி வச்சுருக்கேன். இந்த வெள்ளக்கட்டி வந்து நல்லா பொடியாக நைஸாக வந்து தட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து வந்துடுறேன். இங்கே பாருங்க, கட்டியே இல்லாமல் நல்லா தட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இது ஓரமாக ரெண்டையும் வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து அதில் கொதிக்க வச்சிடலாம். இதில் வச்சு லைட்டாக வந்து நம்ம ரைஸ் ஓட இந்த மெத்தல்ல போடலாம். நல்லா இருக்கும். ஓப்பன் பண்ணிக்குவோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இதை ஊறவா தேங்காய் வச்சுக்கலாம். வெள்ளக்கட்டி வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்து கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு இதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு சேஃபாக வரணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். வச்சு வச்சிடலாம். இப்போ லைட்டாக மடக்கிட்டு என்ன வச்சிருக்கேன் பாருங்க, மடிப்பு ரெடி ஆயிடுச்சு. இது கரண்ட் போன கரண்ட் என்ன வரவும் இல்லை, இன்னும் மாவாட்டல கிரண்டில் உளுந்து போட்ட மணிக்கே இருக்குது. கரண்டில் தான் மாவு ஆட்ட முடியும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் கரண்ட் எப்போ வருதுன்ட்டு.
எங்க மதியம் 3 மணிக்கு போன கரண்டுங்க, இப்பதான் வந்திருக்கு. பாத்திரம்லாம் ஃபுல்லா தேய்ச்சிட்டேன். இது வந்து நான் மசாலா அப்படி எப்பவுமே நான் போட்டு வைப்பேன். இப்போ கொஞ்ச நாள் போடவில்லையா, போடுறதுக்கு பாத்திரம் இல்லையா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அழகாக ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், துடைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அது நல்லா 3 மணிக்கு போட்ட மாவுங்க, உளுந்து போட்டேன், போட்டவுடனே கரண்டு போச்சு. அது இப்போ தான் வந்துருக்கு, இப்போ மாவாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கரண்டில் ஆகும்போது தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், அது சரி எப்படி இருக்குன்னு தெரியல, அது செக் பண்ணி பார்த்ததுன்னு தெரியும். இப்போ தோசைக்கு மாவாட்டிட்டு எடுத்து வச்சுட்டேன், கழிச்சு தான் எடுத்து வச்சுனாக்க நீ கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது வீட்டு வேலை இருக்குது. மாவுலாம் ஆட்டி எடுத்து வச்சிட்டேன், இருங்க நான் போய் காட்டுறேன் பாருங்க. இப்போ ரோஜா நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மணி 9:30 ஆச்சு, 9:30 9 மணிக்கு மேலே ஆச்சு. வாங்க காட்டுறேன். நீ ஃபுல்லாக க்ளீனிங் எடுத்தான், நீங்கள் சாப்பாடு நைட்டுக்கு டின்னர் வந்து அதான் ஒன்றும் செய்யலை. இங்கே பாருங்க தோசை மாவு இருக்குது, தோசை ஊற்றி சாப்பிடலாம்னு வச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ரூமை நான் காட்டியிருக்கவே மாட்டேன், ரொம்ப ரொம்ப நாஸ்தியாக இருந்ததுங்க. இது வந்து சும்மா பழைய பொருள்லாம் இங்கே போட்டு வைப்போம். இங்கே நான் வச்சுருந்தேன்னா எங்கேயோ கொண்டு வந்த தையல் மிஷின்னு ஸ்டவ்வு எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓரளவு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சமைச்சாலுமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜை காட்டுறேன், இது வந்து ஹையர் ஃப்ரிட்ஜு, சின்னது, வாங்கி 9 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு, செட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். பேக்கிங் சோடா, இது வந்து ஈஸ்ட்டு, ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே தூக்கில போட்டேன். இது வந்து சோயா சாஸ், இது நெய் நெய் பாட்டில், இது வந்து சாக்லேட். இங்கே வந்து கோகோ பவுடர் எடுத்து வச்சு, கோகோ பவுடர் கேக் செய்யறதுக்காண்டி தம்பி கொடுத்துருந்தானா, அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தப்பாலாம் காலியாக தான் கிடக்கு, இது சும்மா தப்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி வாங்கிட்டு எனக்கு வந்து சட்னிக்கு இஞ்சி தேவை, கொஞ்சம் ஒய்யாமல் போய் வாங்குறதுனால எடுத்து வச்சுருக்கேன் கவரில் போட்டு. இந்த பால் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது, இந்த டப்பாவில் தேங்காய் இருக்குது, லெமன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அரைச்ச மாவு வந்து டப்பாவில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், இது வந்து நான் நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ கொஞ்சம் எடுத்து அது கொஞ்சம் புளிச்ச மாவுங்க, இதை கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி இப்போ நைட்டுக்கு தோசை ஊற்ற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், எட்டாக இருக்கா ரைட் காட்டுறேன். இப்போ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இது சும்மா டப்பா காலி டப்பா தான், நாளைக்கு தான் ஏதாவது வாங்கி பண்ணணும். இது பார்த்தீங்கன்னாக்கா மசாலா இருக்குது, நான் இப்போதைக்கு சும்மா வச்சுருக்கேன், நாளைக்கு டப்பாவில் போட்டு காலி பண்ணிடுவேன். என்ன சொல், மிஞ்சி போனது நான் ஒரு பாக்கெட் மைதா வாங்குறேன் வச்சுக்கோங்களேன், அதில் பாதி போட்டு பாதி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஜீரகம் மைதா ரவை அவல் பிரியாணி அரிசி பானிபூரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதான் உங்களை போட்டுன்னு எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு வேறு பாக்ஸில் மாற்றி வைக்கணும். இது வந்து மசாலா அரைச்சமாக்கும், மசாலா போட்டு இந்த பாக்ஸில் வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி நான் போடலை, நம்ம சும்மா ஒரு கிலோ டீல மட்டும் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு நம்ம முடிய முடிய வாங்கிக்கலாம்னு வாங்கி வச்சுருக்கேன். இந்த குடையில் தான் வச்சுருக்கேன் தக்காளியை வந்து, அவ்வளோதாங்க. ஃப்ரிட்ஜ் இப்போ தான் நீட்டாக அழகாக இருக்குது. இங்கே ஐஸ் கீழெலாம் ஒன்றும் இல்லை, ஐஸ் வந்து ஊற்றி வைக்கணும், நமக்கு ஐஸ் ஆயிரும், ஊற்றி வைக்கணும். அவ்வளோ எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு, இப்போ வேலைலாம் முடிஞ்சு. ஆனால் நிறையா ஹெல்ப் பண்ணுறது, நீங்கள் வந்துங்க வசிந்தாங்க, இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் ஊற்றுனது, தப்பாலாம் தொடச்சி கொடுத்தது எல்லாமே வசிந்தான் பாதி வேலை பார்த்துட்டான். அன்றைக்கி வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட்டு மற்றது இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒன்றும் இல்லைங்க, என் பசங்களோட பேக்கு புக்கு எல்லாமே இது கூடையில் இருக்கும், போடாத ட்ரெஸ்ஸு இந்த கூடை மட்டும் அங்கே எடுத்து வந்தோமா, இது வந்து நம்ம துணி அழுக்கு துணி போடுற கூடாது, அதை எடுத்து வந்தால் நாலு பூரம் போய் பேக்கும் துணிமா என்ன புக்குமா போட்டு வச்சுருக்காங்க, தேவையில்லாத மட்டும் இருக்கும் இதில் வந்து, அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சு. நான் வெங்காயம் வந்து நிறையா வாங்கி வச்சுக்கிருவேன், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சா சரி வாங்கி வச்சுருந்தேன், அது அப்படியே இருக்குது. முடிஞ்சால் வெங்காயம் வாங்கணும். இங்கே சிலிண்ட்ரு பாருங்கள், நான் சிலிண்டரை வந்து வச்சுட்டு நான் மேலே வச்சுருக்கேன். ஒரு சிலிண்டர் ஃபுல்லாக இருக்குது, ஒரு சிலிண்டர் காலியாக இருக்குது, ஒன்று மாட்டியிருக்கேன். முடிஞ்சிச்சு, ஆனால் க்ளீன் பார்க்கறதுக்கு அழகாக, நான் க்ளீன் பண்ணாலும் பொதுவாக பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். நம்ம எந்த வீட்டில் இருக்கும் முக்கியங்களா, அந்த வீடு நம்ம க்ளீனாக இருந்தாலே அதை பார்க்க சூப்பராக தான் இருக்கும், நல்லா இருக்கும் மாஷாலா. சரி வாங்க பாய். அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஹாயா படுத்துட்டு ஃபோனு தான், எந்த டைம் பாருங்கள் ஃபோனு தான். இந்த விழாக்கு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய்.